வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி ரசிகர் அனைவருக்கும் அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். குட்டீஸ் கலட்டா நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். பெரியவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறது ஒரு விதமான அழகு அப்படின்னா, குட்டீஸ் பண்ணும்போது அதை விட அழகானது இருக்கும். அது அவங்க கரெக்டாக பண்ணாலும் சரி, தப்பாக பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஒரு க்யூட்னஸ் இருக்கும். அப்படி திறமையாக க்யூட்டாக இன்னைக்கு சூப்பரான நாலு குட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுறோம். குட்டீஸ் கலட்டா டீம் சார்பாக அவங்களை நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தணுக்காக அவங்க பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வணக்கம் சொல்றோம். பொதிகை தொலைக்காட்சி சார்பாக பிங்கு 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 ஏய், இதான் சான்ஸ், தூங்காத. இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இங்க பாருங்க, 3 boys and 1 cute girl சூப்பர் ஆர்டர் வந்திருக்காங்க. நிறைய திறமைகளோட வந்திருக்காங்க. ஆடிஷன்ல நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஆனா பேர் ஊர் எதுவுமே எனக்கு தெரியல. ஓவராலா கூட்டுவாங்க, ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துருவோம். உங்க பேர் சார்? தக்ஷன். தக்ஷன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தக்ஷன் வேலவன். வேலவன் வேலம்மா, எந்த ஸ்கூல்? வேலவன். ஏய் சரி, எந்த கிளாஸ்? பி. எப்படி அவன்ட்டு வர வைக்கிறதுன்னு தெரியலையே. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எயித் ஸ்டாண்டர்ட், அது மாதிரி ஏதாவது படிக்கிறீங்களா? எயித் ஸ்டாண்டர்ட். அதான் குட்டீஸ் கலட்டா நிகழ்ச்சியில் முதல் முறையாக 8ஆம் படிக்கும் படிக்கும் ஒரு மாணவன் தமக்கா இங்கே வருகை தந்திருக்குதா. உங்க கூட யார் வந்திருக்காங்க? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. ரைட், ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அது? சிக்கன். தக்ஷன், அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. எங்களுக்கு உங்களுக்கு என்ன பேர்? தனுஷ். தனுஷ், என்ன கிளாஸ்? தனுஷ், யுகேஜி. யுகேஜி, ஓகே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க நமக்காக. எப்படி இருந்துச்சு உங்க டிராவல் வீட்டுல இருந்து சேனல் வர வரைக்கும்? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? குட். சாப்பாட்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி, சிக்கன், சேமியா, தயிர் சாதம், பூரி. என்னடா இது, நான் ஏதோ ஆர்டர் எடுக்கிற மாதிரி மொத்தமா சொல்லிட்டு நீ. தேங்க்யூ. அது சாய் பத்திரமா போய் உட்காந்துங்க. உனக்கு பேர் வச்சிட்டாங்களா? என்ன பேர் வச்சிருக்காங்க? பவிஷ்யா. பவிஷ்யாவா? எங்கப்பா, என்ன கிளாஸ் பவிஷ்யா? ஏகேஜி. நீ மைக் போட்டிருக்க, சும்மா சத்தமாவே சொல்லலாம். என்ன கிளாஸ்? ஏகேஜி. ஓகே ஓகே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னை. வாவ், எல்லாரும் யார் யார் உங்க கூட வந்திருக்கா? அம்மா, அக்கா, அக்கா, உங்களுக்கு எது சாப்பிடுறதுல ரொம்ப பிடிக்கும்? கானா. ஓகே, வெரி குட். பேர் நான் மறந்து போச்சு எனக்கு. நான் மறந்து மறந்து போயிருவேன். ஓகே, பவிஷ்யா பக்கத்துல பத்திரமா போய் உட்காந்துங்க. சூப்பரான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர் இன்டர்வியூ கொடுத்தாங்க. பேர் கிளாஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்டோடனே பெரியவங்களுக்கு மட்டும், சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் வந்து
இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க பேரண்ட்ஸோட எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்னத்தை சொல்லி மாட்டி விட போகுதோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா பயந்த மாதிரி இல்ல, எல்லாம் அவங்களுக்கு சேஃப் கூப்பிட்டுருந்தாங்க. டேலண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு குட்டீஸும் தனித்தனியாக இந்த மேடைக்கு வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க. நிறைய டேலண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன எல்லாம் திறமை வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யார் வர போகிறாங்க சார்? என்ன பண்ண போறீங்க? நீ ஸ்டோரி சொல்ல போற. சாரி. ஆமா, மாத்திராத நீ பாட்டுக்கு. என்ன ஸ்டோரி தக்ஷன்? தெரியலையா? எனக்கு உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஊர்ல இத கேட்டுங்க, அப்புறமே முடிவேற்கிறேன். முடிஞ்சிருச்சா? விறகு வெட்டி கதை தானே? என்னடா நீ பாகுபலி மாதிரி பார்ட்டூன் பார்ட்டூன் சொல்றீங்க? யார் சொல்லி கொடுத்தா இத? அப்பா அம்மா. இப்படிதான் சொல்லி கொடுத்தீங்களா? அவங்க வேற வருஷம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே தக்ஷன், வெரி குட். போய் உட்காந்துருங்க மகன். தனுஷ் என்ன பண்ண போறீங்க? தனுஷ் டான்ஸ். ஆமா தானே? ஏய் ஆமா. என்ன வேற என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு? ஏய் என்னடா எல்லாத்துக்குமே இல்லை இல்லைன்ற. நான் பாட்டு பாடல. ஆ, டான்ஸ் ஆடுற. சூப்பர், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். ஓகே. யார் சொல்லி கொடுத்தா அந்த டான்ஸ்? மாஸ்டர். மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் போறீங்களா? சூப்பர், மாஸ்டருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஆஹா, சூப்பர், வெரி நைஸ். எஸ் முதமா போய் உட்காந்துங்க. சூப்பர் தம்பி, கை குட்டு. சூப்பர், வெரி குட். அதுவன் யார் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? மாஸ்டர். மாஸ்டர். சோ யூ ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் மியூசிக் கிளாஸ். டான்ஸ் கிளாஸா மியூசிக் கிளாஸா? டான்ஸ் கிளாஸ். ஓகே. ஆனா மியூசிக் கத்துக்கிறீங்க ஏன் தெரியுமா? அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அப்படியே லிரிக்ஸ் தவறாம பாடலாம். அவனுக்கு பாட்டு கிளாஸ் சேர்த்து அனுப்புங்க. அந்த பாட்டே ஒரிஜினல் அவன் தான் பாடினான்னு நினைச்சேன் நான் ஓப்பனிங். சூப்பர் அதுவன், தேங்க்யூ. யார் சொல்லி கொடுத்தா அந்த டான்ஸ்? மிஸ் சார். போன வருஷம் ஸ்கூல் ஆனுவல் டேல தான் ஆனீங்களா? அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். சூப்பர். உன் மிஸ்க்கு தேங்க்யூ சொல்லிடு. இந்த கதை சொல்லிடு. தேங்க்யூ. தேங்க்யூ. டேலண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு குட்டீஸும் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மிகப்பெரிய கைத்தட்டல். கைத்தட்டல் மட்டும் இல்லாமல் பிங்கு அவங்களுக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுக்கணும். ஓடி போய் அந்த கிஃப்ட் எடுத்துருவாங்க.
குட்டீஸ் கேட்டால் நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்க்க போறோம். குட்டீஸ் வந்து அவங்களுடைய டார்கெட் எப்படி ரீச் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கேம். ஓகே வாப்பிங்கோ, ஃபர்ஸ்ட் ஆல் கூட்டு வாங்க. ஒரு கலர்ஃபுல் பால் உங்க கையில கொடுப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை சான்ஸ் பிங்கோ? 4 சான்சஸ். ஓகே பிங்கு சொல்லிட்டாங்க 4 சான்சஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தூக்கி பண்ணணும், அந்த டப்புக்குள்ளே தூக்கி பண்ணணும். பிச் பண்ணி போடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகேவா? ஹலோ, ஓகேவா? வெரி குட், ஃபர்ஸ்ட் சான்ஸ். போட தம்பி, அதே மாதிரி ஃபைனல் சான்ஸ். பரவாயில்ல, ஒரு பாயிண்ட் நாள நச்சுன்னு எடுத்துருக்கோம் நாங்க. சார் கேம் உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன கேம் சார்? பால் கேம். ஆமா சார், இந்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ் அண்ட் ஃபைனல் சான்ஸ். இருந்தாலும் அவர் முயற்சிக்கு நம்ம கைத்தட்டு கொடுத்தாலும் மாதவுக்கு என்ன புரிந்தது இந்த கேம்ல? எப்படி போடணும்? தூக்கி. அதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். அப்படி போடுறாங்க. செகண்ட் சான்ஸ். ஏ! தேர்ட் சான்ஸ். ஃபோர்த் சான்ஸ். ஓ சூப்பர். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அதான் தெரியுது. பவிஷா கேம் புரிஞ்சிச்சுல? எல்லாரும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ். ஏய் டப்பு எங்க இருக்கு, எங்க இருக்கு போறீங்க? நீங்க கேம் பண்ணி கரெக்டா போடுங்க. தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ். தேங்க் யூ பவிஷா, போங்க உட்காந்துங்க. போங்க, சூப்பர் கிஃப்ட் கொடுக்கணும். பிங்கு ஓடி போய் கொடுக்கணும்னு எடுத்துருவாங்க. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். என்ன பேர் தான் குட்டீஸ் கிளாட்டா, ஆனா நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற சந்தோஷம் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். கேம் புதுசா பாக்கணும்னு சொல்றோம். என்னன்னா வந்து பேரண்ட்ஸோட கண்களை நாங்க கட்டிடுவோம், அவங்கள ரொட்டேட் பண்ண சொல்லிடுவோம். குழந்தைங்க மட்டும்தான் பேசணும், நீங்க பேசவே கூடாது. ஆ ஊ சொல்லு, ஊ ஆ எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காது. அவங்க சொல்றத மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அவங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்டு போகணும், ரைட் அப்படின்னா ஒரு ஸ்டெப் ரைட்டு போகணும், திரும்புங்க அப்படின்னா திரும்பணும், அவ்வளோதான். முக்கியமான விஷயம், நீங்கள் கொஸ்டினே கேட்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க. ரைட், தர்ஷன் யார் வராங்க உங்களோட? உங்க நேம் மேடம்? ரோஹிணி. அவர்களுக்கும் கைத்தட்டல் வாழ்த்துக்கள். ஆமாம், நல்ல நாள் தான். தர்ஷன், உங்களுக்கான ஃப்ரூட் வந்து நடக்க வேணாம். இங்க இருக்கு அம்மா, அங்க வரணும். என்ன எப்படி வரணும்? ஸ்ட்ரைட்டா போய் இப்படி திரும்பிங்களா? இப்படி என்ன தெரியாதுல, ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட். வெரி குட். முன்னாடி போ. வெரி குட், சூப்பர். அதுவா நீ? ஆமா. நெக்ஸ்ட் தனுஷ், யார் விளையாடுறா? வாங்க. உங்க பேர் மேடம்? சித்ரா. எஸ் சித்ரா, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தனுஷ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கேரட். ரைட் ரைட் ரைட். லெஃப்ட் லெஃப்ட்.
லெஃப்ட் லெஃப்ட் மேடம் லெஃப்ட் மேடம் இல்ல ரைட் 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 கடைசில நீ மேம்னு கூப்பிட போற நான் அம்மானு கூப்பிட போற பாரு நீ மேடம் அது இல்ல அது இல்ல மேடம் லெஃப்ட் லெஃப்ட் இல்ல ரைட் ரைட் இல்ல ரைட் இல்ல லெஃப்ட் போடு மேடம் நீங்க லெஃப்ட் போங்க மேடம் அந்த கேரட் தானே பஸ் பக்கத்துல இருக்கு அந்த கேரட் லெஃப்ட் அதோ சூப்பர் மேடம் தேங்க்யூ மேடம் கர்ச்சிப்பு கொடுத்துருங்க அதான் ரெடியா யாரு அப்பா சார் நேம் சார் அருண் எஸ் சார் சார் நேர்மையா நீங்களே கேட்டீங்க சார் சூப்பர் சார் ஆதவன் எஸ் மீண்டும் வந்து அந்த கேரட் டைனோசர் இருக்கு பாத்து நீங்க யாரு பேச கூடாது இப்போ ஸ்டேட் ரைட் ஸ்டேட் ஒரு மார்க் பாஸ் மாதிரி அழகா கூட்டுறாங்க என்ன சார் போயிட்டு இருக்கீங்க ரைட் 60 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்களே ரைட் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டேன் தேங்க்யூ அருண் சார் சூப்பர் சார் பவிஷா ரெடி எஸ் பவிஷாக்கு யார் வராங்க அப்பா அப்பா வாங்கப்பா உங்க நேம் சார் கீர்த்தி கீர்த்தி ராமன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் என்ன கொடுக்கலாம் பனானா கொடுக்கலாமா எஸ் பனானா காண்டா காண்டா வேணுமா ஓ ஆ நீ காண் பாத்தியோ அத மறந்து போச்சு அப்பா போங்க இன்ன நின்னுட்டே இருக்கீங்க லெஃப்ட் ஓகே லெஃப்ட் ஒத்துக்க பிக்கும் பார்ட் செட் பண்ணவங்க இவங்களும் அவங்களும் ரெண்டு பேருக்கும் சூப்பரான கைத்தறி கொடுக்கணும் சூப்பர் கிஃப்ட் கொடுக்கணும் எடுத்துருவாங்க நம்ம 4th அண்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்திருக்கோம் யாரெல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க ஓஹோ நீ கை தூக்குற இடுப்பு சேப்பு போட்டேன் அப்புறம் இந்த கிஃப்ட் அப்படியே அழகா பறந்து ஆதவனுக்கு போகுது அப்புறம் இந்த கிஃப்ட் தக்ஷன் அப்படியே சுத்தி வந்து தானுஷ்க்கு வந்துருச்சு அப்புறம் இந்த கிஃப்ட் அப்படியே திருப்பி பவிஷா கிட்ட போய் இங்கே இவருக்கு வந்துருச்சு ஓகே தக்ஷன் ரைட் ஹாப்பி எவ்வளோ ஹாப்பி எவ்வளோ ஹாப்பி 100 100 ஹாப்பியா 100 இல்ல
அவங்க பாசையில் அது பெருசா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றோம். பபாய் சொல்லுவோம் எல்லாரும்.